எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, பீன்ஸ் பருப்பு உசிலி. இன்றைக்கி நம்ம வந்து பீன்ஸ் உசிலி பண்ண போகிறோம். கல்யாணத்தில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். அது தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சாப் பண்ண வெங்காயம், துருவின தேங்காய், வேக வச்ச நல்லா பாருங்கள் வேக வச்ச பீன்ஸு, கடலைப்பருப்பு நல்லா அதை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்ல மணமாக இருக்கும், தேங்காய் வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது சோம்பு போடுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து தேங்காயில் பூண்டு இடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இப்போது நல்லா வதக்குறேங்க. சிம்பிள் வச்சுக்கோங்க, அந்த நிறம் மாறக்கூடாது. ஏன்னா நிறம் மாறிடுச்சுன்னா அந்த கலர் கிடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வதங்கினாலே போதுங்க, ரொம்பலாம் தீயை விட்டுறாதீங்க. இப்போ நம்ம வந்து பீன்ஸு, அந்த பருப்பு உசிலி இருக்கிறீங்களா, பருப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அதையும் போட்டு கலந்துட்டு கடைசியாக தேங்காய் போட்டு கலந்து எடுக்க போகிறோம். நம்ம பாருங்கள் பீன்ஸோட நிறம் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ நமக்கு தேவையான இந்த பருப்பையும் போட்டு நம்ம எடுக்க போகிறோம், கலந்துடலாம். இதில் இப்போ தேங்காய் போட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க போகிறோம், அவ்வளோதான், ஃபினிஷ், முடிஞ்சது. பாருங்கள் இப்போ தேங்காயும் கலந்துட்டேன். இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சம் வாட்டி எடுத்துட்டா வச்சிங்களேன், நமக்கு தேவையான பருப்பு உசிலி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ நான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்.